உக்ரைன் போர் உக்கிரமடைந்திருக்கும் நிலையில் கிரிக்கெட் வீரர் ஜோப்ரா ஆர்சரின் ட்வீட் இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. 2014 கம் ஆன் ரஷ்யா என ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். 8 ஆண்டுகளுக்கு முன்பே ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுக்க வரும் என்பதை கணித்து அவர் இந்த பதிவை பதிவிட்டார் என்றும் புரளியை கிளப்பிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், 8 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா பெல்ஜியம் அணிகளுக்கு இடையே கால்பந்து போட்டி நடைபெற்ற போது ஆர்ச்சர் இந்த ட்வீட்டை பதிவு செய்திருந்தார். ஆனால் நெட்டிசன்கள் இப்பொழுது நடைபெறும் போரை அவர் கணித்ததாக ட்விஸ்ட் செய்து இணையத்தில் ஆர்ச்சரை பிரபலமாக்கி வருகிறார்கள். இதேபோல் மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை ஏலம் எடுத்ததையும் 2014 ஆர்ச்சர் கணித்ததாக அவரின் ட்வீட் ஒன்றை எடுத்து நெட்டிசன்கள் அண்மையில் வைரலாக்கினார்கள். கடந்த ஐபிஎல் ஏலத்தில் மும்பை அணி 8 கோடி கொடுத்து அவரை ஏலம் எடுத்தது. அப்பொழுது ஆர்ச்சர் 2014 பதிவிட்ட மும்பை டிசர்வ் இட் என்ற ட்விட்டை ரீட்வீட் செய்து மும்பை அணி தன்னை ஏலம் எடுக்கும் என்பதை ஆர்ச்சர் 8 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்து விட்டார் என பரப்பினார்கள். இப்பொழுது ரஷ்யா ட்விட்டை பரப்பி வருகிறார்கள். உலகின் மிகச்சிறந்த பவுலரான ஆர்ச்சரை நெட்டிசன்கள் தங்களின் பொழுதுபோக்குக்காக ஜோசியராக மாற்றியிருப்பது மிகப்பெரிய நகைச்சுவையை ஏற்படுத்தியிருக்கிறது.